ஹலோ ஹலோ, வெல்கம் டு கலர் ரேடியோ 321. வண்ணங்களை திறந்துரு சீசம். இது நச்சுன்னு 100 செகண்ட். நான் உங்க ஆர்ஜே நிவேதா. இன்னைக்கு ஒர்க்னு எல்லாரும் காலையில சாப்பிட்டு சாப்பிடாமே ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க. அவங்களுக்காகவே இன்னைக்கு நான் ஒரு குறிப்பு சொல்ல போறேங்க. குறிப்புன்னு சொன்ன உடனே சமையல் குறிப்பு நினைச்சிட்டீங்களா? இல்லைங்க, முக்கணில ஒன்னான வாழைப்பழத்தை பத்தி தாங்க நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வாழைப்பழம்னு சொன்ன உடனே பொதுவாக எல்லாருக்கும் ஞாபகம் வருது செந்தில் கவுண்டமணி காமெடி தாங்க. அவங்களோட காம்போ எவ்வளோ சூப்பரா இருக்குமோ அதே மாதிரி வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளோட எழுத்தும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. டெய்லி காலையில ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வரனால நம்மளோட நியூட்ரிஷனும் அதிகமாகுது. அலர்ஜின்னு அவஸ்தப்படுறவங்களுக்கு வாழைப்பழம் ஒரு நல்ல தீர்வா இருக்கும். அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறனால ரத்த சோகையை நீக்கி ரத்த அணுக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ் பசங்க கூட எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை தாங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. வாழைப்பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால செரிமானத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில பேர்த்துக்கு வயிறு கடுப்பாடுக்கும், அதுக்கு என்ன பண்ணுறான்னா வாழைப்பழத்தை மசிச்சு அது கூட கொஞ்சம் உப்பை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது வயிறு கடுப்பு நிற்குங்க. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சும்மா அவங்க சொன்னாங்க. அவங்க தலவாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுங்க. அந்த மாதிரி தலவாரத்தோடு இருக்கிறவங்களுக்கு வாழைப்பழம் நினைச்சே குடிக்கலாங்க. வாழைப்பழமும் பாலும் அவங்களோட தலவாரத்தை சீக்கிரமாக குறைச்சிரும். இந்த மாதிரி நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே நிறைய மருத்துவ சக்தி இருக்குதுங்க. இது தெரியாமல் நாம் டெய்லி டாக்டர் தேடி ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி பல மருத்துவ குறிப்புக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் கலர் ரேடியோ, வண்ணங்களை திறந்துட்டு சீசே.